மாத்தி யோசிச்சேங்க கீரைகள் காய்கறிகள் மலர்கள் போலவே பழங்கள் சாகுபடியிலும் ஆண்டுதோறும் நிலையான வருவாய் கிடைப்பதால் விவசாயிகள் பழப்பயிர் சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்வதால் நிலத்தில் அங்ககச்சத்து அதிகரித்து உயர் விளைச்சல் பெற முடியும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பழங்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைப்பதால் விவசாயிகள் உயர் வருவாய் ஈட்டி வருகின்றனர் அந்த வகையில் இயற்கை வேளாண் முறையில் பழப்பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா பாளையம் கிராம வேளாண்மையாளர் டி மணிவண்ணன் அவர்கள் தரும் செய்திகள் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கேன் இந்த விவசாயத்தை இயற்கை விவசாயத்தில் வந்து பழமரங்கள் அதிகமாக செய்கிறேன் இந்த பழமரங்கள் என்னென்னு சொன்னிங்கன்னா சாத்துக்குடி எலுமிச்சை அத்தி செடி அத்தி செடினா அது பூனியா வெரைட்டிஸு செடி வகையை சேர்ந்தது அத்தி செடி பண்ணுறேன் செவ்வாழை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை பண்ணுறேன் மற்றது இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து இப்போ டெஸ்டிங் பண்ணிக்கிறேன் நிறையா ஓ அதாவது சாம்பிள் நட்டுருக்கேன் இந்த உரியல் புனி கொஞ்சம் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து பழ வகைகளை பண்ணுறேன் மாவில் வந்து இமாம் பசந்து பண்ணுறேன் நெல்லிக்கனி பண்ணுறேன் பெருநெல்லி காட்டு நெல்லி பண்ணுறேன் அதில் வந்து ஒரு நாலஞ்சு வகைகளை வச்சுருக்கேன் அது நாலஞ்சு வகைகளை ஒன்றா சேர்த்து பண்ணுறோம் இந்த மாதிரி பழ வகைகள் எல்லாமே பண்ணுறேன் இந்த பழ வகைகள் பண்ணுறது இல்லாத இந்த பழ வகைகள் செடிகளை வந்து நானே உற்பத்தி பண்ணுறேன் நாற்று நாற்று நர்சரி கட்டிங்ஸ் மேத்த இல்லை நர்சரியை போட்டு சே மிசுடு சேம்பர் போட்டு அதில் வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி பண்ணி வேறு அறிக்கை ரூட் பண்ணி அதை நம்ம சேலக்கங்க பண்ணுறோம் இப்போ இதில் வந்து கவாற்று எடுக்கிற செடிகள்லாம் வச்சு கவாத்து பண்ணுற கிளைங்களை வச்சு நம்ம வந்து அதில் ரூட் பண்ணுறோம் அதாவது கிளைங்க கூட வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த கவாத்துக்கு பண்ணுற கிளைங்களை வச்சே மட்டும் நம்ம வந்து ரூட் பண்ணுறோம் அப்போ வந்து அதில் நமக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருக்குது ப்ளஸ் நம்மக்கிட்ட தாய்மரம் இருக்குது நம்ம மரத்தில் அதுக்கு புளிப்பாக இனிப்பாக கஷ்டப்பாடுறத நாம் பார்த்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அந்த செடியை நம்ம விநியோகம் பண்ணுறோம் அவங்களுக்கு குறைஞ்ச விலையிலையும் கொடுக்குறோம் நல்ல தரமான செடியாகவும் கொடுக்குறோம் சீக்கிரமாக ஈல்டு வரக்கூடியது கட்டிங் செடி பொறுத்த வரைக்கும் ஒன்றரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே ஈல்டு வந்துடும் எல்லா செடியுமே எல்லா பய வகைகளும் எங்கிட்ட சாத்துக்குடி வாங்கிமே ஒன்றரை வருஷத்தில் ஈழ்டு எடுத்தவங்களாம் இருக்காங்க ரெண்டு வருஷத்தில் எடுத்தவங்களும் இருக்காங்க அது காரணம் என்ன கட்டிங் செடியாக இருக்கிறதுனால அது அதிகம் வேர் வளர்ச்சி அதிகம் ரூட்டு ரூட்டு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அதில் அப்போ வந்து வேர் வளர்ச்சி இருக்கும்போது சத்துக்களை மேலேருந்து பூமிக்கு மேலே தான் சத்துக்கள் அதிகம் மண்ணில் அந்த சத்துக்கள்லாம் அந்த வேகமாக எழுது நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குது ஈல்டு கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு அது லாபகரமான ஒரு பழ வகைகளாக மாறுது இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட முதல்ல மாமம் பண்ணோம் அப்புறம் வந்து எலுமிச்சை பண்ணோம் அதுக்கப்புறம் சாத்துக்குடி பண்ணுறோம் சாத்துக்குடி பண்ணுறது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பூலி எழுந்து அத்தி கொண்டாந்து ரெண்டு வருஷம் ஆச்சு எடுத்து வந்து நட்டு நம்மளே தாய்மரம் உற்பத்தி பண்ணி அதை நம்மளே விற்பனை கொடுக்குறோம் அத்தி மட்டும் பண்ணால் போதாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நெல்லி பண்ணுறோம் நெல்லிலாம் பண்ணுறதுக்கு போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ திராட்சிலாம் வந்து ட்ரையல் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் அடுத்தடுத்து எடுத்து வரதுக்காக இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம வந்து நம்ம கிவிலாம் கூட கொண்டு வர ஒரு ஐடியா இருக்குது அதை எடுத்து வந்து சாம்பிள் போட்டு பார்த்துட்டு சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம அதையும் நம்ம கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அதனால் பழங்களை வந்து நிறைய பண்ணி இந்த இயற்கை முறையில் பண்ணி ஒரு நல்ல லாபகரத்தை நாங்கள் நல்லா அடைஞ்சிருக்கோம் இந்த பழம் வந்து நாங்கள் இங்கே சேலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இரநூறு கஸ்டமருக்கு வச்சுக்கிறேன் நான் சொந்த கஸ்டமருங்களே அந்த இரநூறு கஸ்டமர் மட்டும் என்னுடைய பழங்களை சப்ளை பண்ணால் போதும் அதே என்னால் பண்ண முடியல அந்தளவுக்கு கொடுக்க முடியல அந்தளவுக்கு இருக்குது நான் இங்கேருந்தே நான் நல்ல விலைக்கு விற்கிறேன் கிலோ ஐம்பது ரூபான்னு விற்கிறேன் இந்த வருஷம் எண்பது ரூபா கூட விற்று சாத்துக்குடி எனக்கு ரொம்ப வாண்டட் டிமாண்ட் ஆயிடுச்சு அப்போ ரூபாய்க்கு கூட விற்று பெரிய லாபகரமாக இருக்குது எலுமிச்சைலாம் நான் இங்கேருந்து விற்றுறேன் எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் மார்க்கெட் போகுது என்னுடைய பழம்லாம் வந்து இருபது நாள் தாங்கும் நல்லா மாதிரி இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடாது நல்ல நாட்டு மரத்துலேருந்து எடுத்ததுனால நல்லா தரமாக இருக்கக்கூடியது அதே சமயம் என்னுடைய எலுமிச்சை வந்து பூரா காய்க்கும் எப்போ பழம் இல்லாத நாளே கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஒரு நாள் கூட பழம் இல்லாமல் இருக்காது எப்போவுமே பழம் இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும்போது கொஞ்சம் பழம் கம்மியாக இருக்கும் அது வருஷம் பூரா பழம் இருக்கும் பூ பிஞ்சி ஒரு ஒரு டைம் இருக்கும் அந்த மரத்தில் அதனால் அது ஒரு நிரந்தர வருவாய் மாதிரி எனக்கு சாத்துக்குடியும் கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம நல்லா அதுக்கு செலவு பண்ணும்போது நல்ல ஒரு வருமானம் வருது செலவுனால் நான் வந்து எதுவுமே புதுசாக வாங்கி வந்து போகிறதில்ல எங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நான் பண்ணுவேன் நான் இங்கேருந்து தழைங்க செடி கொடி என்னுடைய கால்நடை கழிவுகளை வச்சு மண்பு உரம் தயார் பண்ணுறேன் அப்புறம் மக்கள குப்பைகளை தயார் பண்ணுறேன் இந்த மாதிரி தயார் பண்ணி அப்புறம் வந்து இதில் வந்து என்னென்ன ஒரு ஸ்பெஷலாக இன்னும் செலவில்லாத பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு நான் ஒரு டானிக் ரெடி பண்ணுறேன் இதுக்கு வந்து எவிடன்ஸ்னால் அதுக்கு வந்து எந்த எவிடென்ஸ் என்னால் கொடுக்க முடியாது ஆனால் நான் அனுபவத்தில் அதை பண்ணி நல்லா தரமாக பண்ணிக்கிறேன் என்னென்ன அதில் என்னென்னு சொன்னால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீரோ பட்ஜெட் அது எங்கிட்ட வேஸ்டேஜ் ஆகிற மாம்பழம் பனமழம் சாத்துக்குடி எலுமிச்சை இந்த மாதிரி எங்கிட்ட வேஸ்டேஜ் ஆகிற பழங்கள்லாம் எடுத்து ஒரு தொட்டியில் போட்டு ஊற போட்டுறேன் ஒரு ஆறு மாதம் காடி ஏற்றிடுறேன் அதுக்கப்புறம் இங்கே நான் இங்கே வந்து நம்ம கேனி நிலத்தை சுத்தம் பண்ணும்போது இதுலேருந்து எடுக்கிற கலைகள் அந்த வேஸ்டேஜ் கலைகள் என்னென்னா குப்புமேனி கிழநெல்லி தூது வேலை இந்த தை வேலன் எருக்கஞ்செடி வே வேப்பஞ்செடி இந்த மாதிரி செடிகள்லாம் நாங்கள் வந்து கலையாக எடுத்து போடும்போது இதெல்லாம் எடுத்து தொட்டியில் போட்டுருவோம் அது வந்து கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஆறு மாதம் காடியாக ஊறும் இதெல்லாம் ஊறி நல்லா ஒரு சத்துள்ள ஒரு டானிக்காக மாறும்போது அதில் வந்து பேக்டரி ஐட்டங்களை போடுறோம் பேக்டரி ஐட்டங்கள் என்னென்னு சொன்னால் நம்மக்கிட்ட கெட்டுப்போன வெள்ளம் புளிச்ச மோர் புளிச்ச தயிர் அரிசி கழிவு தண்ணி பயஞ்சோறு தண்ணி சோறு வடிச்ச தண்ணி அப்புறம் பசுமாட்டு கோமியம் இதெல்லாம் நம்மக்கிட்ட எல்லாமே நம்மக்கிட்ட நமக்கு வேஸ்டேஜாக கிடைக்கிறது இது மொத்தமே அதில் ஊற்றிடுவேன் இதெல்லாம் பேக்டரி ஐட்டம் இதெல்லாம் நல்லா ஒரு ஆகி அதிகக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் நாள் இருக்கும்போது கொஞ்சம் சூடமனம் கொஞ்சம் அதில் போட்டு கலக்கி எடுத்து மரத்தனுடைய வேரில் ஊற்றிடுவேன் அந்த வேரில் ஊற்றும் போது அது வேர் வளர்ச்சி அதிகமாக கொடுக்குது செடிக்கு அப்போ வந்து ஒரு முறை நம்ம வந்து அதுக்கு ஏதோ உரங்கள் போட்ட மாதிரி ஒரு கணக்கு அந்த எஃபெக்ட்டும் அது கொடுக்குது அந்த மாதிரி நாங்கள் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து அதில் இருந்து மொண்டு எடுத்து ஊத்திக்குவோம் அது ஒரு ஸ்டாக்காக வச்சுக்குவோம் அது எப்போல்லாம் இதெல்லாம் கிடைக்கிது அப்போல்லாம் அதில் போட்டுருவோம் இதுக்கு நாலு கிழமெல்லாம் கணக்கு கிடையாது எப்போ நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறமோ அப்போ அந்த வேலையை செய்வோம் அப்போ நமக்கு அது செலவும் அதில் கிடையாது அதே சமயம் அதுக்காக எந்த டென்ஷனும் கிடையாது எப்போல்லாம் கிடையாது அப்போல்லாம் போடும்போது அதுக்கு ஒரு நமக்கு லாபகரமாக தருது கிட்டத்தட்ட அதில் வந்து எனக்கு வருஷத்தில் வந்து ஒரு இருபது முப்பதாயிரரூபா அதில் மீதியாகுது அளவுக்கு நான் இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து ஒரு ஆர்வமாக செய்கிறதுக்கோ இல்லை ஒரு வெற்றிகரமாக செய்கிறதுக்கோ நம்ம திருவண்ணாமலை கேவிக்கே வந்து ஒரு பெரும் உறுதுணையாக இருந்தது எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க நிறைய டெக்னிக்கல்ஸு அது செலவில்லாமல் பண்ணுற விவசாயம் எப்படி அப்படின்ற ஒரு மெத்தடெலாம் அவங்க நிறைய புகுத்துனாங்க நிறைய மீட்டிங்ஸ்லாம் நான் போயிருக்கேன் கேவிக்கேக்கு அவங்களும் இங்கே வந்து நம்ம பண்ணையில் மீட்டிங்லாம் வச்சுருக்காங்க நிறைய விவசாயங்கள்லாம் கூப்பிட்டு இங்கே வந்து ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுக்குலாம் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க உளுந்து அப்புறம் நெல்லில் ஒரு புது ரகம் அதுக்கப்புறம் தீவன பயிர்கள் அப்புறம் க கடலைக்காயில் வந்து புது ரகம் இந்த மாதிரி புது புது ரகங்கள் பழ வகைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க இதை வச்சு இந்த வட்டாரத்தில் நம்ம பகுதி இருக்கிற சுற்றி இருக்கிற ஒரு பத்து கிராமங்கள் நிறைய நலத்திட்டங்களை அங்கே ஸ்கீமில் நல்லா அனுபவிச்சிருக்காங்க நிறைய விவசாயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேவிக்கனுடைய உதவியோடு தான் வந்து எனக்கு சில அவார்டுலாம் கிடச்சிது ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சவங்க கேவிக்கையில் தான் அப்போ வந்து என்னென்னா இப்போ கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் ஒரு முன்னோடி விவசாயின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியை மினிஸ்டர் மூலிமா கொடுத்தாங்க இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அவார்டு பொறுத்தவரைக்கும் கேவிக்கே தான் நூற்றுக்கு நூறு காரணம் என்னுடைய அவார்டுங்க எல்லாமே ஏன்னா நான் இங்கே இருக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா கேவிகே மூலிமா தான் நம்ம அதெல்லாம் அறிமுகமாக வரும் அந்த அவார்டுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும் மேலும் விவரங்கள் பெற டி மணிவண்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து மூன்று மூன்று இரண்டு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்